ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஒரு முக்கியமான ஒரு டிப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிப் வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபார்முலாஸ் நீங்கள் எழுதினாலும் அந்த ஃபார்முலாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் ஃபார்முலா மெனுவில் வந்து நேம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், எந்த ஒரு நேமும் இல்லை. நார்மலாக நீங்கள் எந்த ஒரு ஃபார்முலா எழுதினாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த ரேட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டீல அண்ட் தென் டூ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரேட் பென்னோட ரேட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரேட் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சம் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குது, டீல டூ, ஃபஸ்ட்டு செல் வந்து டீல டூவில் இருக்குங்களா, அண்ட் தென் லாஸ்ட்டு செல் பார்த்தீங்க அப்படின்னா டீல தேர்ட்டீனில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஈக்குவல் சம்முன்னு போடுவீங்க, டி டூ கோலன் டி 13 அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த கம்ப்ளீட் ரேஞ்சுமே உங்களுக்கு செலக்ட் ஆகும். நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஃபார்முலாஸ்லேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேமிங் கொடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப உங்கள் ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரேஞ்சை கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு இந்த ஒரு காலம் மட்டும், நான் செலக்டட் செல்ஸ் மட்டும் நேம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணி இந்த கார்னரில் போய் நீங்கள் நேம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரேட்டுன்னு டைப் பண்ணனா எனக்கு ரேட்டுன்னு எனக்கு ஒரு நேம் ஒன்று செட் ஆகிடும். இந்த கார்னரில் பார்த்து ஜஸ்ட் ரேட் டைப் பண்ணி ஒரு என்டர்பிரஸ் பண்ணுங்கள். இந்த கார்னரில் பார்த்தீங்களா ரேட் வந்துருச்சு. இதை நீங்கள் சூஸ் பண்ணால் ரேட் மட்டும் செலக்ட் ஆகும். இல்லை எனக்கு இயர் சூஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் மினுவைஸாக பார்க்கும்போது நீங்கள் டிஃபைன் நேம் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இங்கே இயர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஓகே ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போ இயர் அப்படின்ற ஒரு நேம் வந்துடும். இதை சூஸ் பண்ணால் இயர் மட்டும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேமிங் வந்து ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இதே நீங்கள் நேம் மேனேஜர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் இயர் கொடுத்துருந்தேன் அண்ட் தென் ரேட் கொடுத்துருந்தேன், அந்த காலம் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்கோப்பில் ஒர்க் புக்னா இந்த ஒர்க் புக்கில் எத்தனை ஷீட் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அத்தனை ஷீட்டுக்கும் இந்த ரேஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இன் ஃபியூச்சர் வி லுக்கப் ஃபார்முலா, எக்ஸ் லுக்கப் ஃபார்முலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் சம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சேல்ஸ் வந்து சம் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு சம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேட்டுன்னு மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டைப் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேட் வந்துடும். அந்த என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறத நீங்கள் வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு ஃபார்முலாஸ் பெரிய ரேஞ்ச் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த ரேஞ்சுக்கு நேமிங் கொடுத்து பழகுங்க. ஓகேங்களா? இன்கேஸ் ஒரே ஒரு செல்லுக்கு மட்டும் நேம் கொடுக்கணுமா, அந்த ஒன்று மட்டும் நீங்கள் தனியாக கொடுத்து நீங்கள் நேமிங் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த நேமிங் வச்சு நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களோட ஃபார்முலாஸ் நீங்கள் எழுது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் எக்ஸலில் வரப்போது இது நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.